ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட குரூப் எக்ஸாமில் ஜென்ரல் இங்கிலீஷில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸை தான் ஒன் பை ஒன் பார்த்துக்கிட்டு வர போகிறோம். ப்ளஸ் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இதில் இருக்கிற சிலபஸ் அப்படின்னாலே வந்து அது 6th to 12th வந்து கவர் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் என்ன அப்படின்னா, லைஃப் அப்படின்ற இந்த போயம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த போயம்க்கான எஸ்ஏ டைப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏ டைப்பில் ஒரு ஆர்டிக்கல் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணிப்பீங்கன்னா, எஸ்ஏ எழுத சொல்லியிருப்பாங்க. அதாவது டிஸ்கிரைப் த போயம் அந்த மாதிரிலாம் எழுத சொல்லியிருப்பாங்க, கொஷின் அண்ட் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, எஸ்ஏ டைப்லேயும் இதோட ஃபார்மேட்டாக நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த போயம் எழுதினவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹென்ரி வான் டைக் அப்படின்றவர் தான் அந்த போயம் எழுதியிருக்கிறாரு. இவர் 1852 பிறந்து 1933 இறந்திருப்பார். இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவர் வந்து ஒரு போயட், தென் எஜுகேட்டர், தென் கிளர்ச்சியாளர், அதாவது கிளர்ஜி மேன் அப்படிலாம் வந்து இவர் அழைக்கிறாங்க. இவர் வந்துட்டு பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதாவது ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, 1899 இருந்து 1923 வரைக்கும் அங்கே தான் வேலை பார்த்துருக்கிறாரு. அதாவது இறக்குறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே தான் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸில் இவர் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அங்கே நிறைய ஹானர்ஸ்லாம் வந்து நிறையவே ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அளவுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இவரை பற்றி ரொம்ப டீப்பாகலாம் போய் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற மெட்டீரியல் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த அளவு தான் வந்து இவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போதுமானது. இந்த போயமில் வந்துட்டு என்னன்னு சொல்லணும்னா, சானட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து இதை சானட் அப்படின்னு சொல்லணும்னா, 14 லைன்ஸ் கொண்ட எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து அதை வந்து சானட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குட்டி சாங்காக இருக்கணும், அதில் வந்து ஒரு சின்ன லிரிக் இருக்கணும், அது வந்து 14 லைன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதையும் நம்ம என்ன தான் சொல்கிறோம், சானட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை சானட் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு வந்து சானட் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா, இந்த சானட் அப்படின்ற இந்த வார்த்தையே எங்கேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட்டாலியன் வேர்டான சானட்டோ அப்படின்ற இடத்துலருந்து தான் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தையிலேருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சின்ன சாங், ஒரு லிட்டில் சாங், இல்லைனா ஒரு ஸ்மால் லிரிக் அப்படின்றது அதோட மீனிங். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு க்வெஷ்சன்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சானட் அப்படின்னாலே அதில் 14 லைன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, யாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருக்காங்க. யாம்பிக் பென்டாமீட்டர்னால் என்ன அப்படின்னா, ஒரு லைனில் வந்து 10 சிலபல் இருக்கும் ஓகேங்களா. அதில் வந்துட்டு ஒவ்வொன்றிலையும் வந்து அந்த செகண்ட்ஸ் வேர்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா. அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் 1st 8 லைன்ஸை வந்து என்னன்னு சொல்கிறோம்னா, ஆக்டேவ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் மொத்தம் வந்து 14 லைன்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, 1st 8 லைன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 லைன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்டில் 6 லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 1st 8 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஆக்டேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்டாக இருக்கக்கூடிய அந்த 6 லைன்ஸை வந்து செஸ்டெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 1st இருக்கக்கூடிய அந்த 8 லைன்ஸோட ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னா, ABBA ABBA ஓகேங்களா, அதான் அதோட ரைம் ஸ்கீமு. தென் செகண்ட் ஸ்டான்ஸாவோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னா, ஏபிபிஏ தான். கடைசியாக வந்து ஒரு கப்ளட் சேர்த்துருப்பாங்க, அதாவது 2 லைனோட ரைமிங் அப்படின்ற மாதிரி ஒரு கப்ளட் சேர்த்துருப்பாங்க. அதனால ஒரு சிசி சேர்த்துக்கோங்க, ABBA CC அப்படின்றதான் வந்து செகண்ட் ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம். உங்களுக்கு ஒரு 2 லைன் மட்டும் கொடுத்துட்டு இந்த ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் க்வெஷ்சன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, போயம் லைன்ஸ் பார்த்துடலாம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, லெட் மீ லிவ், அதாவது வந்து நான் வந்து என்னை வந்து வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது எப்படி வாழணும் அப்படின்னா, ஃப்ரம் இயர் டு இயர், வருஷம் வருஷம் நம்ம எப்படி வாழணும்னா, வித் ஃபார்வர்ட் ஃபேஸ், அதாவது முன்னோக்கின ஒரு முகத்தோடு தான் நம்ம வாழணும். நம்ம ஒரு பயத்தோடையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வாழக்கூடாது. நம்ம முன்னோக்கி போகிற மாதிரியான ஒரு ஃபேஸ் வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னா என்ன இருக்கணுமா,
இதையுமே நம்ம செஞ்சே முடிச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வில்லிங்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா. நம்மனால் அதை முடியும், நம்ம வில்லிங் டு டூ சம்திங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அந்த வில் பவர் இருக்குது, நான் வந்து எதையாவது ஒரு விஷயத்தை நான் செய்வேன் அப்படின்ற ஒரு துடிப்போடலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த தான் வந்து அன்ரிலக்டன்ஸ் சொல்லும். அந்த மாதிரி ஒரு ஆன்மாவோட நான் வந்து முன்னோக்குன்னு ஒரு முகத்தோட நான் என் வாழ்க்கையை வந்து நான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னோட லைஃப்பை வந்து எப்படி லீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃபாகவும் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபாகவும் தான் தான் வந்து தன்னோட லைஃப்பை நான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனை கொடுத்து இதில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு லைன்லேயுமே ஒரு வேர்டை கொடுத்து இது யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இதில் வந்து மீ அப்படின்ற எல்லா வேர்ட்ஸுமே வந்து யாரை ரெஃபர் பண்ணணும், போயட்டை தான் ரெஃபர் பண்ணும். அதாவது மீ, மை லைஃப், அதெல்லாம் வந்து போயட்டோட லைஃப்பை தான் வந்து ரெஃபர் பண்ணும். அந்த மாதிரியும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். தென் செகண்ட் திங் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு லைனில் இருக்கக்கூடிய வேர்ட்க்கும் வந்து மீனிங் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இந்த ரெண்டு லைனை கொடுத்துட்டு அன்ரிலக்டன்ட் அப்படின்னா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. அடுத்து வந்து அது என்ன வேர்ட் அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது வந்து இது ஒரு அப்ஜெக்டிவா இல்லை ஒரு நவுனா அப்படின்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அன்ரிலக்டன்ட் அப்படின்றது வந்து ஒரு அப்ஜெக்டிவ். இது எல்லாமே உங்கள் புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அங்கேயும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அன்ரிலக்டன்ட் அப்படின்னா வில்லிங் டு டூ சம்திங் அப்படின்றது தான் வந்து அதோட மீனிங். ஓகேங்களா, இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு வில்லிங்னஸோடையும் ஒரு ஃபார்வர்ட் ஃபேஸோடையும் ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேஸோடையும் நான் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு வருஷம் இயர் டு இயர் நான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நாட் ஹரிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மேர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர் இன் த டிம் பாஸ்ட். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த மீனிங் வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் இந்த மாதிரி தான் ஃபார்வர்டில் வாழணுன்றத சொல்லிட்டார். பட் அது எப்படி வாழக்கூடாது அப்படின்னா, ரொம்ப அதிபதியாக வாழ்ந்தால் போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு அதிபதியோடலாம் நான் வாழ விரும்பலை. அவசர அவசரமாக நான் வாழணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது, ஒரு லைஃப் அப்படின்னாலே ஒரு கோல் இருக்கும். அந்த கோலில் இருந்து நான் வந்து திரும்பாமல் வாழணும், அந்த கோலை நோக்கி தான் நான் வாழணும் அப்படின்றத சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் நாட் மேர்னிங், மேர்னிங் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு வேர்ப், அதாவது நம்மளோட துக்கத்தை வந்து ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஓகேங்களா, மேர்னிங்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப துக்கம் அப்படின்றது அர்த்தம். அதெல்லாம் வந்து மறைஞ்சு போயிடக்கூடியது. என்ன தான் நம்மளுக்கு சோகம் இருந்தாலும் அதிகபட்சம் போச்சு அப்படின்னாலே ஒரு 2 to 3 hours தான் அந்த சோகம் இருக்கும். அதுக்கப்புறம்லாம் மறைஞ்சு போயிடும்ல, அதுக்குள்ளே அடுத்தது வந்துடும்போது இது மறைஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி குறிச்சிருப்பாரு. டிம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு இருள் அந்த மாதிரி சொல்கிறது. பாஸ்ட்னா பாஸ்ட் லைஃப். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கம்பாரிசனும் கொடுத்துருக்காரு, ஒரு இருளான ஒரு பாஸ்ட் லைஃப். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி மறைஞ்சு போகக்கூடிய அந்த பாஸ்டில் இருந்த ஒரு சோகமான ஒரு ஃபீலிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மறைஞ்சு போயிடும் பார்த்தீங்களா. அதையே வந்து நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். வெயில்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறது இல்லை வந்து ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதாவது எப்படி வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, முழுசாக வந்து இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் புரிஞ்சுக்க முடியாது. இது வந்து ஒரு முலாம் பூசுகிற மாதிரின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அதை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியாது, பட் உணர்ந்துக்கலாம், ஒரு லைட்டாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் கிளியராக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவோ அதை கிளியராக வந்து நம்ம பார்க்கவோ அது முடியாது. அதை தான் வந்து நம்ம வெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு வேர்ப். சரிங்களா, ஸோ இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து பாஸ்டில் எப்படி வந்து ஒரு சோகம் வந்து மறைஞ்சு போயிடுமோ அதை வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், அப்படி ஒரு ஃபீலிங்ஸை நான் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்யூச்சரில் நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த சோகத்தினால என்னோடய ஃப்யூச்சரை நான் கவர் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்றது அதோடய அர்த்தம். நான் வந்து ஃப்யூச்சரையும் வந்து நான் வரக்கூடிய வருங்காலத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஒரு சோகத்தினாலேயே வந்து அதை ஹோல்ட் பண்ணி மூடி வைக்க மாட்டேன். அது நான் சோகத்தை அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னோட ஃப்யூச்சரையும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், அந்த சோகத்தினால மூட மாட்டேன். பட் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டால் டு யூத் அண்ட் ஏஜ். ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த ஃப்யூச்சரை வந்து வித் ஹோல் ஹார்ட்டடாக நான் வந்து வாழ போகிறேன். அதுவும் வந்து ஹோல் ஹார்ட்டட்னா எப்படி நான் வாழ்கிறேன் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சந்தோஷம் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியுது,
அந்த வாழ்க்கையை அவர் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இவருக்கு வந்து ஃப்யூச்சர் பற்றின ஒரு அஃப்ரைட்லாம் கிடையாது, ஒரு பயம்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கேட்கலாம், இவர் வந்து ஃப்யூச்சர் பற்றி பயப்படுறாரா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்கலாம் இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு. ஸோ அவருக்கு வந்து அப்படியெல்லாம் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. இவர் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, ரொம்ப ஹோல் ஹார்டடாக ரொம்ப ஹாப்பியாக தான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி இவர் வந்து அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் ஷியர். ஸோ இவர் என்ன யோசிக்கிறாரு, அப்படியெல்லாம் நம்ம வந்து ஹோல் ஹார்ட்டடாக ரொம்ப ஹாப்பியாக அந்த யூத்லேயும் சரி ஏஜ்லேயும் சரி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒரு சந்தோஷத்துலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்படியே திங்க் பண்ணியே போயிடணும் அப்படின்லாம் வந்து அவர் நினைக்கிறாரு. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டான்ஸாவில் கொடுத்துருப்பார். ஸோ ஃபஸ்ட் ஸ்டான்ஸாவை பொறுத்த வரைக்கும் என்ன, சோகம் கிடையாது, எதை பார்த்தாலும் பயமும் கிடையாது, தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக மூவ் பண்ணணும், அதே நேரத்தில் என்னோடய கோலை விட்டு நான் வேறு எங்கேயும் போயிடக்கூடாது, என்னோடய சோகத்தை வச்சு நான் என்ன பண்ணிடக்கூடாது, என்னோடய ஃப்யூச்சரை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்றாரு. தென் செகண்ட் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ லெட் த வேவ் விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முன்னாடியே வந்து சொல்லிட்டார்ல யூத் அண்ட் ஏஜ் அப்படின்ற இடத்துல வந்து ஆக்சிமரோன் யூஸ் பண்ணியிருக்காரு, அதாவது கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. யூத்து ஏஜ் ஒரே இடத்துல வராதுல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ட்ராஸ்ட் இல்லைனா ஆக்சிமரோன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸில் இங்கேயும் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஹில் ஆர் டவுன், ஹில்னா மேலே இருக்கும், டவுன்னா கீழே இருக்கும். அதே மாதிரி ரஃப் ஆர் ஸ்மூத், ரஃப்னா வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்கணும், ஸ்மூத் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களுமே ஒரே இடத்துல வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா சென்டென்ஸுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்காங்கன்னா ஆக்சிமரான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கேயும் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மூணு லைன்லையுமே வந்து ஆக்சிமரான் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இந்த லைன்ஸில் வந்து ஹவ் இஸ் த வே ஆஃப் லைஃப் அப்படின்றத தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா, அதாவது ஒரு லைஃபோட பாதை அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், ஒரு வாழ்க்கையின் பாதை அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய ட்விஸ்ட்டு இருக்கும், அதில் வந்து அப்ஸும் இருக்கும், தென் டவுன்ஸ் இருக்கும், நிறையா டேர்னிங் இருக்கும், அது ரஃபாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் சம்டைம்ஸ் ஸ்மூத்தாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு பயணம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. த ஜேர்னி வில் பி ஜாய் ஸ்டில் சிக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய். ஸோ இங்கே வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஜேர்னிங் வந்து எப்படி இருக்கணும், ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். எப்போ அப்படின்னா, இதெல்லாம் நான் எடுத்துக்காமல் ஐ வாண்ட் டு லுக்கிங் அஹெட். ஸோ நான் வந்து ஃபார்வேர்டை நோக்கி நான் போகும்போது என் ஜேர்னி எப்படி இருக்கணும் அப்படின்னா பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அதையை வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை எல்லாமே வந்து க்ராஸ் பண்ணி போகிறேன். ஸோ இந்த விண்ட் வந்து எப்படி வந்துட்டு மேலே போய் கீழேயும் இருக்கும், அதே மாதிரி கீழ் நோக்கியும் வந்து காற்று வந்து வீசும், இது எல்லாமே இருக்குது. ஒரு சில நேரத்தில் வந்து ரஃபாகவும் இருக்கும், ஒரு சில நேரத்தில் ஸ்மூத்தாகவும் இருக்கும், பட் என்னோடய ஜேர்னி எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என்னோடய வாழ்க்கை அப்படின்ற பாதை வேணால் ஃபுல் ஆஃப் ட்விஸ்ட்டாக இருக்கலாம், பட் என்னோடய ஜேர்னி அப்படின்றது வந்து எப்படி தான் இருக்கணும், ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கணும். அதே நேரத்தில் இட் ஷுட் பி லுக்கிங் அஹெட், அதுக்கு மேலே மேலே அடுத்தடுத்து அப்படின்ற மாதிரி பார்த்து போய்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டில் seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. So, இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, க்ரௌன் அப்படின்றது வந்து புகழைத்தான் குறிக்கும், நம்ம வந்து எப்பயுமே கிரீடம் அப்படின்ற மாதிரி தானே குறிப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து க்ரௌன் அப்படின்றது வந்து ஒரு நவுனாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு ப்ரைஸ் இல்லைனா ஒரு பொசிஷன், அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டாக வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஸோ அதை தான் வந்து அவர் வந்து க்ரௌன் அப்படின்ற வேர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, தான் வந்து பையனாக இருக்கும் போது, ஒரு பாயாக இருக்கும்போது எதுக்கு வந்து ஸ்டிக் பண்ணார், ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு புதுமையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், அதே மாதிரி பயங்கர அட்வென்ச்சராக இருக்கணும், அதே நேரத்தில் நிறைய புகழ் வேணும். அதே சிக்கிங்ஸ் இன்னமும் அதே எதிர்பார்ப்புகளோடு தான் நான் என் வாழ்க்கையை வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட். ஸோ இப்போயும் வந்து என்னோடய ஹார்ட்டில் வந்து என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு கரேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, என்னோடய எவ்ரி டேர்ன், என்னோடய லைஃப் ஜேர்னியில் ஒவ்வொரு டேர்னுமே அது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் யோசிக்கிறாரு. ஸோ அந்த கரேஜ் வந்து என் ஹார்ட்கிட்ட இருக்குது, அந்த நம்பிக்கையோட என்னோடய ரோடான லாஸ்ட் டேர்ன் வந்து எனக்கு எப்படி இருக்குது, ரொம்பவே வந்து பெஸ்ட்டாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் இஸ் நத்திங் பட் ரோடு அப்படின்றது வந்து இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா லைஃபை தான் குறிக்குது. குவெஸ்ட் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் சர்ச் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக போவோம் பார்த்திங்கன்னா, அதை தான் வந்து நம்ம குவெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி போகக்கூடிய அந்த ஒரு கரேஜ் வந்து என்கிட்ட என்னோடய ஹார்ட் இருக்குது,
ஓகேங்களா. அதுக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை என் இதயத்துக்குள்ளே இருக்குது. என்னது அப்படின்னா, என்னோடய லாஸ்ட் டேர்ன் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும், பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு, வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கும், நம்மளோட லைஃப் வந்து போக போக நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்ம வாழ்வோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அனஃபரா. அனஃபர் அப்படின்னா வந்துட்டு வேறு ஒன்றும் கிடையாது, ரெண்டு சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டு லைன்லையுமே ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஒரே மாதிரி ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், நாட் ஹரிங் டு நாட் மேர்னிங் சாரி நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். இதுவும் வந்து அடுத்த சென்டென்ஸில் நாட் மேர்னிங் அப்படின்னா ரெண்டுமே வந்து நாட் நாட்டில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு லைன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், அனஃபர் அப்படின்னு சொல்கிறோம். தென் மெட்டஃபர், இன் த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியூர். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க, டிம் பாஸ்ட். ஸோ ஒரு இருளை வந்து ஒரு சோகமான ஒரு பாஸ்ட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம டைரெக்டாக கம்பேர் பண்ணாமல் இன்டைரக்டாக வெளியில் தெரியாத மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காருல. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டஃபர். அதுக்கடுத்து தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ ஹை அட்வென்ச்சர் அண்டர் க்ரௌன். இந்த லைன்லேயும் வந்து நம்மளுக்கு மெட்டஃபர் இருக்குது. அடுத்து வந்து பர்சனிஃபிகேஷன், ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் த ஹோல். அதில் வந்து நம்மளுக்கு பர்சனிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து ஆக்சிமரான், ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு முரண்பாடாக இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஆக்சிமரான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். இது வந்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னு கூட சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கடுத்தது வந்து என்னென்னா, சிமிலி. சிமிலினாலே நம்மளுக்கு தெரியும், கம்பேர். ஸ்டில் சிக்கிங் வாட் ஐ ஷாட் வென் பட் பாய் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ நான் பாயாக இருக்கும்போது என்னெல்லாம் சிக் பண்ணணும், இன்னமும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கம்பாரிசன் கொடுத்துருக்காரு. தென் அல்ட்ரேஷன், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேர்டிங்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து எப்பயுமே வந்து எப்படி இருக்கணும்னா, காமனாக இருக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா, அல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லெட் லிவ் லைஃப், தென் ஃபார்வர்ட் ஃபேஸ், ஃப்ரம் ஃபியூச்சர், வாட் வித் ஹோல், ஹாப்பி ஹார்ட். இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து என்னது, அலிட்ரேஷனில் தான் சேரும். இப்போ நம்ம ஒரு போயம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம வந்து போயம் படிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு போயம்க்கான மீனிங் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்குரிய மீனிங்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வேர்ட் நவுனா வேர்பா என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கான போயம் கவர் பண்ணிட்டோம், தென் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ்லாம் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேக் சைடில் வந்து நான் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த போயம் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யர் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.